அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடனக்கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடித்தனம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, எந்த விதத்திலும் குழப்பங்கள் ஏற்படாத இந்த மாதத்தில்தான் தேவையான எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். ராசிக்கு 10 நிற்கிற சூரிய கிரகத்தாலும் 11 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கிரகத்தாலும் அனுகூல மேன்மைகள் எளிதாக நடந்து முடியும். குடும்ப நிலைமை இனிதே நகரும். தேவை அத்தியாவசிய கடமை பூர்த்தியாகும். பழைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள் நண்பர்களுக்குள் நீடிக்கின்ற சச்சரவுகள் விலகும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எந்த விதத்திலும் வருமான குறைவு ஏற்படாது. அன்றாட வருமான வரவுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளால் நன்மையான நிலைமைகளை அதிர்ஷ்ட உயர்வுகளை சந்திக்கலாம். கடன் கன்னி கொடுக்கல் வாங்கல் நாணய பண விஷயங்கள் திட்டமிட்டபடி நகரும். வாரிசுகளின் எதிர்காலம் குறித்த நடவடிக்கைகளில் சாதகம் ஏற்படும். அனாவசியமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய சொத்து, நிலப்புலன், கட்டிடம் வாங்குவது தொடர்பான முடிவுகளில் அனுகூலம் ஏற்படும். இந்த மாத 3 வாரத்திற்கு பிறகு புதிய வீடு கட்டுகிற முயற்சிகளில் இறங்கும் வாய்ப்பு உண்டு. பங்கு பங்காளி ரீதியாக தொடர்கின்ற கோர்ட் வழக்கு, போலீஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இம்மாத புதன் மற்றும் வியாழக்கிழமைகளும் 1, 5, 7, 9, 13, 16, 17, 23 தினங்களிலும் எதிர்பாராத பண சேர்க்கையும் சேமிப்பும் உயரும். புன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் தொடர்கின்ற அழுத்தம் விலகிவிடும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்கள், அயலூர் தொழில் திட்டங்கள் முதல் வாரம் முடிந்த பிறகு சாதகம் தரும். புத்திர பாக்கிய கவலையில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமையான மாதம்.
இளம் வயது அஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் திருமண கனவு நிறைவேறும். நன்றி. மேலும் ஆணி மாதம் 3ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். இது அவருக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையும். எதிர்காலத்தை சிறப்பாக்கும் முக்கிய புள்ளிகளை இப்பொழுது சந்திக்க நேரிடும். அஷ்டமத்து குருவால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் செயல்பாடுகளையும் திறமைகளையும் பார்த்து மேலதிகாரிகள் பாராட்டுவர். சூரியனோடு புதன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. எனவே அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும். மேலும் ஆணி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான். 8க்கு அதிபதி 12ல் வரும்பொழுது எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கலாம். திடீர் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு மற்றும் மனை வாங்கும் அமைப்பு ஏற்படும். சிம்மத்தில் இருக்கும் செவ்வாயை குரு பார்ப்பதால் கெடுபலன்கள் குறையும். மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகின்றது. எனவே தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் வெற்றி நிச்சயம். நிர்வாக திறமைக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். தன வரவில் இருந்த தடைகள் அகலும். வியாபார விருத்திக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து மன நிம்மதி அடைவீர்கள். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடல் வணிகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகமாக நண்பர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார். புதிய வாகனங்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிட்டும். உத்தியோகத்தில் உங்கள் அறிவு திறமையை கண்டு அதிகாரி வியந்து நிற்பார். தொழில் வெற்றி நடை போடும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை அபிவிருத்தி செய்ய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். கலைஞர்களுக்கு சக கலைஞர்கள் அறிமுகத்தால் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி தரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்ல வரன்கள் கைகூடும். உங்கள் ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். 5-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆணி 12ஆம் தேதி சனி வக்கரம் பெறுகிறார். மாதம் முழுவதும் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக உடல் நலம் தொடர்பாக சிகிச்சை பெறும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் மன வருத்தம் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். செலவு கூடுகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். தொழிலில் மறைமுக போட்டிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு திருப்தி தராது. சில நல்ல சந்தர்ப்பங்கள் கைநழுவி செல்லலாம். சனி செவ்வாய் வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். கன்னி ராசி பெண்மணிகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது. வருகின்ற ஆவணி மாதமும் மார்கழி மாதமும் மட்டும் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லப்பணிகளில் விழிப்போடு இருக்க வேண்டும். மற்றபடி வசதி சௌகரியம் மன நிம்மதிக்கு குறைவு ஏற்படாது. கர்ப்பிணி பெண்கள் உணவு விஷயத்திலும் மருந்து மாத்திரைகளிலும் பயணத்திலும் கவனம் தேவை. மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக அக்கறை காட்டினால்தான் முதலிடத்தை பிடிக்க முடியும். குடும்பத்தாரின் ஆதரவு கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம். ஆனாலும் வருகின்ற 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து புதிய நன்மைகள் காத்திருக்கின்றன. விவசாயிகளுக்கு நிலபுலன் உற்பத்தி சார்பாக கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் திடீர் நன்மைகள் லாபங்கள் உற்பத்தி ரீதியாக உண்டு. நெருக்கமானவர்கள் வழியே வந்து உங்களுக்கு தேவைப்படுகிற கடன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கலைஞர்கள் தங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற பெறுவார்கள். துறை சார்ந்த பணிகளுக்காக குடும்பத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதிக பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆணி மாதம் தொடங்கி 3.5 மாதம் கடந்த பிறகுதான் சக கட்சி ரீதியான அங்கீகாரம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை மாற்றுக் கட்சியினர் வலுக்கட்டாயமாக இழுக்கக்கூடும். பொதுவாக இந்த ஆணி மாதம் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வில் பெரிய அனுபவத்தையும் பொருளாதார ரீதியான ஏற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் உண்டாக்கி சில தருணங்களில் தடாலடி மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது. நன்றி.